ஹாய்ன்னு நீங்கள் அனுப்பி, நாங்கள் பதிலுக்கு ஹாய்ன்னு அனுப்பி, அது ஹாய் ஹாய்ன்னு கீழே பார்த்து பேசுகிறேன். கண்டிப்பாக எழுதி வச்சுட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது, அவ்வளோ கொஸ்டினும் நானும் பதில் சொல்ல முடியல. நானுமே மரமலையும் வேட்டி விடுறதுக்கு நிறைய பேர் தயாராக. ஒரு நாளைக்கு போவோம் அப்படின்றத விட இந்த மாதிரி ஒரு நல்ல நாளையில் வந்து கலந்துக்கிற போது அது வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். நான் உங்களை தேவையில்லாமல் ஏதாவது அறுத்து குமிச்சுக்கிட்டு யார் எதுக்காக அந்த நாளில் அம்மாவை தேடி வந்திருக்காங்களோ அதை அம்மாவே சொல்லிடுவாங்க, நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த காரியம் இவ்வளோ நாளில் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது அவங்களே நடத்தி வைப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க பேசி யாருக்கு குமிக்க விரும்பல. சுருக்கமாகவாச்சும் போய் நானாச்சும் பேசி பழக. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி நாகசக்தி. உங்கள் அம்மா சேனலில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். என்னோடய அம்மா பேசுகிற இடத்துல யாரோ ஒரு ஆள் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே அம்மாவோட தொண்டு செய்கிற உள்ளங்களில் நாங்களும் ஒருத்தவங்க. அந்த பாக்கியம் பெற்ற ஒரு ஆள் நானாக இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இருக்காங்க நம்ம கோயிலில் தொண்டு செய்கிறதுல, அதில் நானும் ஒருத்தர். நிறையா இந்த ஃபோன் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது பார்த்துக்கிறதுலாம் இங்கே கோயிலில் தொண்டு செய்கிற நாங்கள் தான், அம்மா பார்க்கறது இல்லை. அதனால் அதை முதல்ல உங்களுக்கு நான் தெரியப்படுத்திடுறேன். நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இதுகள்லாம் பார்க்குறதுல நான் ஒருவர் அப்படி தான் சொல்லணும். நிறையா பேர் அம்மா தான் மெசேஜ் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது இல்லை, அது இல்லை. என்ன மாதிரியான இங்கே நடைமுறை, என்ன மாதிரி அங்கே செயல்பாடு நடக்குது, கோயில் விசேஷங்கள், அந்ததை பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இப்போ உங்களை முன்னாடி இந்த பதிவு. இந்த மாதிரி பதிவுகள் முன்னாடி நம்ம பேசுகிறதோ கொஞ்சம் பழக்கம் இல்லை தான். முதல்ல படிப்பறிவு இல்லை. அதில் நீங்கள் நிறைய அனுப்புகிற இங்கிலீஷ் மெசேஜை நாங்கள் படிக்க முடியல. அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதை என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்ற பார்க்குற நிலைமையில் தான் நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியும் நல்லா, இங்கிலீஷ் தெரியாது. நிறையா பேருக்கு தமிழ் தெரிஞ்சாலும் இங்கிலீஷில் தான் நிறையா பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அதனால் அவங்க அனுப்பலாம். அதனால் தப்பு இல்லை, நாங்கள் படிக்கலை. வாய்ஸ் எதுவும் அனுப்பியிருந்தீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக கேட்டுட்டு அதுக்கான பதில் அனுப்பிடுவேன். நீங்கள் இங்கிலீஷில் அனுப்புகிற மெசேஜ்களுக்கு பூரா யார்ட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட ஒரு இரவை கேட்டுட்டு தான் அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்குது. அதை நான் முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ என்னென்னா, நிறையா பேர் கோயிலை பற்றி நிறையா வீடியோ பார்த்தோம், அம்மாவோட நிறையா பீச்சுகள் பிடிச்சிருந்துச்சு, அதை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்றாங்க, நிறையா கால் பண்ணுறாங்க. அதில் நிறையா மனிதர்களோட நிறையா விதமான பழக்க வழக்க அடிப்படை மாதிரி அடிப்படையாக ஃபோனை எடுத்தோன்னே ஃபோனை அம்மாட்ட கொடுங்க, நாங்கள் அம்மாட்ட பேசணும் அப்படின்றாங்க. அது ஃபோன் யார் எடுத்திருக்கா, அது என்ன நிலவரம் அப்படின்னு அடிப்படையாக கேட்குறதில்ல. அது வந்து நமக்கு சங்கடப்படுத்துது. ஐயா நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்குறதில்ல. ஃபோன் எடுத்தாலே அம்மாட்ட கொடுங்க அப்படின்ற இது தான் கேட்குறாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் கேட்குறாங்க, அதனால் தப்பு இல்லை. இனிமேல் வரவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த பதிவும் போடுறோம். இந்த பதிவில் நிறைய கேள்விகள். அம்மா கிட்டே பேசலாமோ ஒரு கேள்வி. அம்மாவிடம் அம்மாட்ட கொடுங்க, இல்லை பிரசாதம், அந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் அந்த வேண்டுதல், அதுவும் வேறு. நானுமே கீழே பார்த்து பேசுகிறேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக எழுதி வச்சுட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது, அவ்வளோ கொஸ்டினும் நானும் பதில் சொல்ல முடியல, நானுமே மறந்துடுறேன். ஆனால் திரும்ப திரும்ப அந்த அதே செயல்பாடுகள் நடக்கிறதுனால வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்க்குறதில்ல. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதில் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, இந்த இலவசம்னு போட்டிருந்தீங்களே அதை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. ஒரு 3 நிமிஷம் வீடியோ அதை முழுமையாக பார்த்தோம்னா அதுக்கு உண்டான புரிதல் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு கேள்விகள் அதிலிருந்து வேணும்னா கேட்டால் பரவாயில்ல. எதுவுமே பார்க்காம நாங்கள் மேலே தலைப்பு பார்த்தோம், அதில் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, உடனே நாங்கள் கால் பண்ணிட்டோம் அப்படின்ற போது நம்ம பேசுறதுக்கு தப்பு இல்லை. அதில் நம்மளும் பேசலாம், நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம், அங்கே இருக்க விஷயங்கள் நிறையா சொல்லலாம். ஆனால் நிறைய பூஜைகள் வேலைகள் இருக்கிறதுனால, இங்கே நிறையா வேலைகள் ஆள் கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் வேலையாக இருந்தால் நம்மளை வேட்டி விடுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அதனால் ஃபோன் பேச முடியல. அது ஒரு காரண காரியங்களோடு அது பேசுகிறம்போது அது நல்லாயிருக்கும். சும்மா இதுக்கெடுத்தாலும் சும்மா ஒரு சந்தேகம், அதுக்காக ஒரு பேச்சு அப்படின்றது இன்றைக்கி சந்தேகம்லாம் இந்த உலகத்தில் தீர்க்கவே முடியாது. அவ்வளவு சந்தேகங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வளவலன்னு பேசி யார்த்து குமிக்க விரும்பலை. சுருக்கமாகவாச்சும் போய் நானாச்சும் பேசி பழகிறேனே அப்படின்னு. இப்போ என்னென்னா, இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கோயில் வந்து தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரம் அருகில் சுயம்பு நாகம்மாள் சித்தர் பீடம். அங்கே வந்து அம்மாவேவும் இந்த இடத்த வந்து நாகபுரமாக உருவாக்கி, அம்மா இந்த திருஷ்டிப்பங்க அப்படின்வாங்களே ஒரு இதை உருவாக்குறது, அப்படியே அம்மா வந்து இந்த நாகபுரத்தை இந்த இடத்துல உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறையா தெய்வங்கள் நிறையா இருக்காங்க, நிறையா தெய்வங்களை அம்மா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ வந்து நம்ம வராயி அம்மா வந்து உலகமெல்லாம் அவங்க புகழ்பெற்று போயிட்டுருக்காங்க.
இங்கே வந்து என்னென்ன நாளில் விசேஷம் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் இங்கே விசேஷம். பஞ்சமி வராயிக்கு இங்கே விசேஷம்தான், அது அம்மாவே பூஜை பண்ணுவாங்க. அம்மா காலையிலையும் சாயங்காலமும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அந்த நாளில் பூஜை பண்ணி இந்த வேண்டுதல் கடிதம் எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நாளில் பொதுமக்களுக்கான அனுமதி இல்லை. அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் பொதுமக்களுக்கு இங்கே வர்றதுக்கான அனுமதியான நாள், அம்மாவை பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படுற நாள். மற்ற நாளில் அம்மாவை பார்க்கலாமா? அம்மாவை மற்ற நாளில் பார்க்க முடியாது. அவங்க எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியாது, அது சொல்ல முடியாது. இடைப்பட்ட நாளில் அம்மாவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அமாவாசை பௌர்ணமியில் காலையில் 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே அம்மாவை பார்க்குறதுக்கு டோக்கன் அடிப்படையில் கொடுப்பாங்க. அது முன்பதிவு பண்ணி அந்த டோக்கன் வாங்கி அம்மாவை ஒவ்வொருத்தராக தரிசனம் பண்ணி பார்க்கலாம். அப்படிப்பட்ட அம்மாவை மாதத்துலேயே 2 நாள் மொத்தமே காலையில் 9-8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் அம்மா வந்து பொதுமக்களுக்கு ஒரு தரிசன நேரமாக இருந்து மக்களோட விஷயங்களை பார்ப்பாங்க. யார் எதுக்காக அந்த நாளில் அம்மாவை தேடி வந்திருக்காங்களோ அது அம்மாவே சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த காரியம் இவ்வளோ நாளில் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது அவங்களே நடத்தி வைப்பாங்க, எல்லாத்தையும் அம்மாவே பார்த்துக்கிடுவாங்க. அந்த நாளில் வந்து அவங்கள்ட்ட பார்த்து தீர்த்தம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கி கனி வாங்கிட்டு போகிறது பெரிய ஒரு பாக்கியமான செயல்பாடு. இங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை பயன்படுத்தி இங்கே இருக்க மக்களை தான் அம்மாவை வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களே வந்து அவங்கள இடையில பார்க்கணும் வைக்கணும்னு தொல்லை பண்ண மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் அம்மாவை பார்க்க முடியும்னு இங்கே எல்லாருக்கும் தெரியும். அந்த நாளில் மட்டும்தான் இங்கே வருவாங்க. அம்மாவுக்கு நிறைய தெய்வங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கனால அம்மா நிறைய விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க, அதனால் அவங்க நிறைய பூஜைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நாங்களே அவங்களை வந்து அதிகமடியான நேரங்களாக பார்க்க முடியாது. எப்பயோ ஒரு நேரங்கள் பூஜைக்கான ஏற்பாடு செய்ய சொல்கிற போது மட்டும்தான் அவங்களோட தரிசனம் நமக்கு கிடைக்கும். மற்றவங்க அது எதா ரொம்ப யதார்த்தமாக சூழ்நிலையாக வந்து சமூக ஊடகங்கள் ஈஸியாக ஃபோன் நம்பர் கிடைச்சது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால உடனே ஃபோன் போட்டோடனே அம்மாட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அது கொஞ்சம் தப்பு. அப்படி இல்லை, ஃபோன் போட்டிங்கன்னா முதல்ல உங்களோட அடையாளங்கள் டக்கு டக்குன்னு, ஐயா நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், என்ன விஷயமா பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அதுக்கான உண்டான பதில் டக்குன்னு சொல்லிடுவோம். அப்புறம் ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, ஹாய் குட் நைட், ஹாய் அம்மா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அது முழுமையான ஒரு விஷயமா இல்லை, அது நம்ம யார் எங்கேருந்து அனுப்புகிறோமோ அது ஒரு அடையாளம் தெரியாமல் நம்ம அனுப்புகிறோம். முறையான அழைப்புகள் என்னென்னா, நான் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் போட்டாலும் சரி, இல்லாட்டியும் நம்ம டைப் பண்ணி அனுப்பியிருந்தாலும் சரி, நான் இங்கேருந்து என் பேர் இந்த ஊர், என்ன விஷயத்துக்காக அம்மா வீடியோ பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நன்றி அப்படின்னு எதை பகிர்ந்தாலும் அது முழுமையாக பகிர்ந்தீங்கன்னா அது நம்ம புரிதலுக்கு நல்லாயிருக்கும். ஹாய்ன்ட்டு நீங்கள் அனுப்பி நாங்கள் பதிலுக்கு ஹாய்ன்னு அனுப்பி அது ஹாய் ஹாய்ன்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இங்கே இல்லை. அதனால் அந்த ஹாய் அனுப்புகிற வேலையெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு உங்களை தன்னை அடையாளப்படுத்திக்கிறனும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட முழுமையாக அனுப்புங்க. இங்கே வந்து கோயில் நம்பரும் உங்கள் அநாகரிகங்கள் எதுவும் இருக்காது, முறையான பதிலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் வந்து அம்மாவிட்ட நம்மளோட அடையாளம் தெரியணும், இல்லை என்ன விஷயங்களும் போய் சேரணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட முழுமையான தகவல், உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்கா, இல்லை கோயிலுக்கு எதுவும் வர்றதுக்கான வழி கேட்குறீங்களா, என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் முழுமையான தகவல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பதில் வந்து உடனடியாக வந்துடும். இந்த ஹாய்ன்னு அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் அது பதில் வராது. அது என்னென்னா நம்ம தான் மெசேஜ் பார்த்துட்ருக்கோம், அது ஏற்கனவே ஸ்டோரேஜ் நிறையா ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபோன்லாம் ரொம்ப சாதாரண ஃபோன், அந்த ஃபோனில் இருக்கிற போதெல்லாம் நிறையா சேமிப்பு வசதிகள்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் அதை டெலீட் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். யாருக்கும் அதேமாதிரி வேண்டுதல் எழுதினாலும் சரி, இந்த பிரசாதம் அனுப்பினாலும் அது அந்தளோட வேலை முடிந்துருச்சா அதை டெலீட் பண்ணிட்டுதும் அந்த ஃபோனை கொஞ்சம் கேங்காக விடாமல் பாதுகாக்க முடிகிறது. அதனால் நீங்கள் எதுவும் ஆரியும் தப்பாக நினைக்க வேண்டாம், எல்லாமே ஒரு இறை தொண்டுக்காக செஞ்சுட்ருக்கோம். அதில் எல்லாருக்கும் நன்மை அடையணும் அப்படின்றதில் அம்மாவோட குறிக்கோளில் இங்கே தொண்டு செய்கிற எல்லோரும் நாங்கள் முழு ஒத்துழைப்போட எங்களால் முடிஞ்ச பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த வேண்டுதல் கடிதத்துக்காக 1 ரூபாய் அனுப்புகிறாங்க, அந்த 1 ரூபாய் ரொம்ப சந்தோஷம்தான். இன்றைக்கி வந்து அந்த வேண்டுதல் கடித சீட்டே 10 ரூபா. நமக்காக அம்மா வந்து எல்லோரும் நன்மையடையணும், நிறையா பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வராகியோட அருளால் கிடைக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டமான வேலைகள், வேலைப்பாடு இங்கேயும் அதிகமாக இருக்குது. நிறைய தெய்வத்துக்கு தொண்டு செய்கிற வேலைகள், பூஜை செய்கிற வேலைகள் இருக்குது. இதுக்கிடையில இந்த ஃபோனை பார்த்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி பார்க்குறது யாரும் செய்ய முடியாத வேலையை நம்மளுக்காக அம்மா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறத வாட்ஸ்அப் மூலமா அனுப்புகிறாங்க. முதல்ல யூடியூப்பில் கூட அனுப்பியிருப்பாங்க, அதுக்கடுத்து வாட்ஸ்அப்பில் தான் அந்த நன்றியை வந்து மறைமுகமாக சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. பரவாயில்ல, நல்லது நடந்தால்
அது ஒரு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நடந்த நல்லது நமக்கு நடந்ததாக நாங்கள் நினச்சிக்கிடுவோம். அந்த ஒரு ரூபாய் கண்ணு நம்ம எப்போல்லாம் வீடியோ பார்க்குறோமோ அப்போல்லாம் ஒரு ரூபாய் அனுப்பிட்டு நிறைய கோரிக்கை எடுத்து அனுப்புகிற போது எதை எழுதுறதுன்ற அளவுக்கு அம்மா நம்ம குழம்புற அளவுக்கு நிலைகள் ஆயிடுது. அப்படி இல்லாமல் அந்த பஞ்சமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மா வந்து உங்களோட கோரிக்கையை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களோட கோரிக்கையை அனுப்புனீங்கன்னா அது மடமடன்னு வாட்ஸ்அப்பில் சேவ் ஆகும். நம்ம பார்த்து ஒரே இதாக எழுதுறதுக்கோ அதை மறுபடியும் டெலீட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ரூபாயை அனுப்பிட்டு ரொம்ப நிறையா லென்த்தாக கடிதங்களை அனுப்புகிற போத ஒருத்தருக்கு எழுதுறதுக்கே எத்தனை கடிதம் எழுதுறதுன்ற அளவுக்கு நிலைகள் மாறுது. அதனால் நம் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி, நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி, கோயிலில் வச்சுக்கிறவங்களோ கோயிலில் இருக்கிறவங்களோ பங்கு போட்டுருவாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாமே அம்மாவோட அருளால் நம்ம வராயி அம்மாவுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் ஒரு பத்தி வாங்குறதுக்கோ ஒரு சூடை வாங்குறதுக்கோ தான் உங்களோட பணம் போய் சேர்ந்து உங்களோட பாவங்களோ உங்களோட புண்ணியங்களோ அதில் போய் உங்களுக்கு உண்டான அந்த பலன் கிடைக்கிறதுக்கான அருளை தான் அம்மா வாங்கி தருவாங்களே தவிர மற்றபடியாக அவங்க ஒன்றும் இல்லை. நிறைய பேர் இன்னுமே அந்த ஒரு ரூபாய் என்று அம்மா சொன்னதை அதை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நினைக்கும்போது சந்தோஷம். அப்போ இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி வேறு சொல்லணும், மறந்துடுவேன். அதுக்கு நம்ம வெள்ளக்கோவிலேருந்து சாந்தி அவங்க ஒரு அம்மா வராய்க்காக உண்டியல் போட்டு அதை நம்ம கோயிலுக்கு நம்ம வராய் அம்மாவுக்கு நீங்கள் பூஜைக்கோ நம்ம திருவிழாவோட பூஜைக்கோ எதுக்கு பயன்படுத்தினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதை அனுப்பி விட்ருந்தாங்க. அந்த உண்டியலோட பணத்தை அனுப்பி விட்ருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து வேண்டுதல் வைக்கலை, எதுவும் பண்ணலை, ஆனால் வராய்க்காக நான் உண்டியல் போட்டிருந்தேன், அந்த பணம் நம்ம கோயிலுக்கு வந்து சேர்ந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க. நிறையா பேர் இப்போ ஒரு ரூபாயை கொடுத்துட்டு என்னோடய கடிதம் எழுதலை, மிஸ் ஆகி போச்சு. எழுதியிருப்போம், நம்ம அம்மா வாச்சிருப்பாங்க, அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு நிறையா ஃபோன் போட்டு இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரையும் மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அது அந்த வீடியோ முழுமையாக பார்க்காதனால ஃபோனை மட்டும் கூட அம்மா லைவ் பண்ணுற போது தான் லைவ் இடையிலே கட் ஆயிடுச்சு. அம்மா இப்போ முழுமையாக வீடியோ பூரா கடிதங்கள்லாம் வாசிச்சுட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் வீடியோ பாதி அளவு தான் ஓடி இருந்துச்சு, பாதியில் கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கோம், அதுக்கு நம்ம கவனிக்காமல் இருக்கோம். அதனால் எந்த வீடியோவுமே யாருமே முழுமையாக பார்க்குறக்கெல்லாம் இன்றைக்கி நேரம் இல்லை. அதனால் அங்கே பார்க்குற விட்டுட்டு இங்கே போனப்பட்டு கூட கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. நானும் உங்களை தேவையில்லாமல் ஏதாவது அறுத்து குமிச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருகிட்டையும் தனிப்பட்டு ஃபோனில் சொல்லி சொல்லி அவங்கள திருத்துறதுக்கும் எனக்கு கொஞ்சம் சங்கட்டம். அதனால் ஒரு வீடியோ போட்டோம்னா அதுலேயாச்சும் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ. அப்புறம் இந்த விக்கிரகம் வாங்குறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. விக்கிரகம் அம்மா வந்து பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா கையால் ஒரு பூஜை பண்ணி ஒரு விபூதி வாங்கினாலும் சரி, ஒரு கனி வாங்கினாலும் சரி, அதுலேயே அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு மக்கள் புறம் வாங்கிட்டு இருக்கிறம்போது கிடைக்குமா அப்படின்னு ஒரு மாதத்தில் ஒரு தடவை அந்த தரிசனம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறம்போது அம்மா கையால் நம்மளுக்கு ஒரு உயிரோட்டமாக ஒரு விக்கிரகத்தை பூஜை பண்ணி நம்மளுக்கு ஒரு தெய்வத்தை நமக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்ற போது அது பெரிய காரியம். அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பேர் அப்படியான்னு கேட்டு போகிறவங்களும் இருக்காங்க, பரவாயில்ல. விக்கிரகம் ஒவ்வொரு 1000 ரூபாயிலிருந்து 6000 ரூபா வரைக்கும் விக்கிரகங்கள் அம்மா வாங்கி பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. அதில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. யார் விலை கேட்டாலும் நான் சொல்லியிருக்கேன், அது தேவைப்பட்டவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பிரசாதம் கேட்குறவங்க பிரசாதம் வேணும் அப்படின்னு 50 ரூபாய் 100 ரூபாய் பணம் கட்டிடுறீங்க. ஆனால் அந்த அட்ரஸ் வந்து தெளிவாக எழுதி அனுப்பாமல் அரைமுறையாக எழுதி அனுப்புறதுனால நம்ம அந்த அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி கவர் பண்ணி போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து இவங்க 2 நாள் கூட வெயிட் பண்ணாமல் மறுபடியும் 4 ஃபோன் போட்டு வந்துருச்சா இல்லையான்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் சரியில்லைன்னா அது ரிட்டன் வந்து 1 வாரம் ஆகிப்போகுது. அது செய்கிறத செய்கிறோம், நம்மளும் எவ்வளவோ வேலை கிடையில அதை உங்களுக்கு வந்து அம்மாவோட அருளால் அந்த பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த அட்ரஸை கொஞ்சம் தெளிவாக அந்த அட்ரஸை போட்டால் அந்த மாவட்டத்தை போடுறதில்ல, மாவட்டத்தை போட்டால் ஃபோன் நம்பர் போடுறதில்ல, ஏதோ ஒரு குறைபாடு அது அவசர நிலையாக பண்ணி விட்டுருங்க. அது தெளிவாக என்னை மாதிரி அதுவும் கொஞ்சம் படிக்காத ஆளுக்கெல்லாம் நான் தமிழில் நல்லா தெளிவாக எழுதி அனுப்புனீங்கன்னா நானே எழுதி பண்ணிடுவேன். இங்கிலீஷில் அது ஸ்மால் லெட்டரில் எழுதுனீங்கன்னா இது ஆறா இது ஒய்யா கியான்னு எதுவுமே தெரிய மாட்டுது. அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே நம்மளுக்கு ஒரு கூட்டத்தில் எழுத்தில் எழுதி விட்டுறோம். அது போயிட்டு அப்புறம் அந்த போஸ்ட்மேனு இது ரிஜெக்ட் பண்ணி சிவப்பு கோட்டை போட்டு தள்ளி விட்றாரு. அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மெனக்கட்டை எடுத்து கொஞ்சம் தமிழில் நல்லா தெளிவாக எழுதி அனுப்புனீங்கன்னா என்னைய மாதிரி ஆளுக்கு அடுத்த ஆள்கிட்ட உதவி கேட்காம நானே சிறப்பாக எழுதி அனுப்பிடுவேன். அதையும் கொஞ்சம் எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா
கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோயில் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளில் கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கோவிலில் வருஷத்தில் ஒரு நாள் பெரும் மாபெரும் திருவிழா அம்மாவை நடத்துகிறாங்க. அதுக்கு அம்மாவுக்கு எல்லா பக்தர்களும் ரொம்ப துணையாக இருந்து தான் இந்த திருவிழா அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட திருவிழாவில் அம்மா வந்து பெரிய இன்னும் மக்களுக்கு நிறைய வரங்களை அள்ளி கொடுக்குற ஒரு நாள் அந்த திருவிழாவில் ஒரு சிறப்பான நாள். அப்படி என்னென்னா இங்கே எல்லா விசேஷமும் இருக்குது, நம்ம ஊர் கிராமத்தில் நடக்கிற திருவிழாவோட பல மடங்கான விசேஷங்கள் இங்கே இருக்குது. அம்மா ஒருத்தராக அந்த திருவிழாவை நடத்துகிறாங்க, வர்ற மக்களுக்கெல்லாம் அன்னதானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்றது அம்மாவோட பெரிய ஆசையில் பேராசை. அம்மாவுக்கு வந்து தெய்வத்தை ஒரு கண்ணா எவ்வளவு இதாக பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி மக்களுக்கு அந்த நன்மை செய்கிற விஷயங்களை அன்னதானம் பண்ணுற விஷயத்த ஒரு கண்ணா அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த இரண்டு கண்ணாக அந்த அம்மா அந்த தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு நம்மளும் துணையாக இருந்து அவங்களுக்கு வாழ்த்தணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த திருவிழாவில் அம்மா வந்து வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் திருவிழா. இந்த ரெண்டு நாள் திருவிழாவில் அக்டோபர் 5 வியாழக்கிழமை, அக்டோபர் 6 வெள்ளிக்கிழமை. இந்த அக்டோபர் 5 வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு அம்மா வந்து ஒரு பெரிய யாகம் நடத்துவாங்க. அந்த யாகத்தில் பெரிய விசேஷம் என்னென்னா யாரெல்லாம் ஒரு வேண்டுதல் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களோ அவங்கள அம்மாவே கூப்பிட்டு அவங்க யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு கனி எடுத்து கொடுப்பாங்க. அந்த கனி எடுத்து கொடுத்த அந்த கனி வந்து வெற்றி கனி. அந்த கனி அந்த யாகத்துலேருந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு உடனடியான பலன் கிடைக்கும். வருஷ வருஷம் அந்த மாதிரியான அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியாக அதில் வாங்கினோம் எல்லாரும் சக்ஸஸாக பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் யாருக்கெல்லாம் நம்ம கோயில் திருவிழாவில் இந்த திருவிழாவில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளையில் அம்மா உயிரோட்டமாக உட்காந்து எல்லாத்துக்கும் யாரெல்லாம் அருள் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு அள்ளி கொடுக்குற அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நாள். அந்த சந்தோஷத்தில் யாருக்கெல்லாம் அருள் வேணும்னு அம்மா வேண்டி வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குற நாள் அந்த நாளில் வியாழன் வெள்ளி. இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு என்றைக்கு வர விருப்பமோ, வியாழக்கிழமை யாகம் இருக்குது, வெள்ளிக்கிழமை வந்து அம்மாவுக்கு பார்க்க பூஜை நிறைய சிறப்புகள் இருக்குது. அது ரெண்டு நாளுமே அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சு வரங்களை அள்ளி கொடுக்குற நாள். அந்த நாளில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலேயும் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கான வழி இங்கே இருக்குது, அம்மாவோட அருள் இருக்கு. அதனால யாரெல்லாம் வர்றதுக்கான முயற்சி இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்க. சந்தோஷமா இங்க இருக்க எல்லாத்துலேயும் ஒருவராக நீங்கள் இருந்து யாரும் வந்து இங்க வந்து ஒருத்தர் வரவேற்கிற விதமாக இருக்காது. எல்லாருமே அவங்கவுங்களா ஒரு பொருட்படுத்தி செய்கிற மனிதர்களாக தான் இங்கே இருப்பாங்க. அதனால நீங்களும் வந்து இதில் ஒரு பொறுப்பானவங்களாக இருந்து அம்மாவோட திருவிழாவில் பங்கெடுத்துக்குங்க. கோயில் சார்பாக உங்களால் எல்லாரையும் வருகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாளைக்கு போவோம் அப்படின்றத விட இந்த மாதிரி ஒரு நல்ல நாளையில் வந்து கலந்துக்கிற போது அது வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். எல்லாத்துக்கும் நன்றி. இன்னும் எதுவும் தப்பாக தவிர என்னோடய வார்த்தைகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்குங்க. தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நானும் ஒன்றுன்ற தடவை பேசுகிறேன். குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வேண்டுதல் கடிதம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக அந்த பஞ்சமி நெருக்கி உங்களோட காணிக்கை செலுத்தி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது சுருக்கமாக அனுப்புனீங்கன்னா உங்களோட கடிதம் வேகமாக அம்மாவோட கோரிக்கையாக போகும். ரொம்ப சொல்ல தேவையில்லை, என்னென்னா நம்மளுக்கான பிரச்சனைகளுக்கு அவ்வளோ சொல்ல தேவையில்லை. அம்மா ஒன்று அருளால் எனக்கு எல்லா நன்மையும் நடக்கணும், எனக்கு இருக்க பாரங்கள் மாறணும், அவ்வளோதான். இந்த கையால் சுகம் வேணும்னு கேட்குறவங்களாம் ரொம்ப குறைவு, ஏன்னா நிறைய துன்பங்கள் கடன் துன்பங்கள் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லா துன்பங்களும் மாறணும்னு ஒத்த வார்த்தையில் நம்ம சொல்லிட்டோம்னா அது எல்லாமே அம்மா படிப்படியாக குறைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் குறைச்சி கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து சூச்சம் மந்திரகமாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடப்போம். ஓம் சக்தி நாகசக்தி வராகியே போட்டு